கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 213 நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கடைசி காலத்தில் இரட்சிக்கப்பட்டவர்களை ஏமாற்றுகின்றவனும் ஏராளமான நூதனமான பிரசங்கங்கள் கிறிஸ்தவத்தில் நடைபெற்று வருகிறது. எனவே நாம் விழிப்புடன் நிற்போம், வேதத்தின்படி நடப்போம், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் மத்தேயு 24:4. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நன்றி. எந்த பக்கம் வந்தாலும் நீங்கள் கூடாது, என்னை அணுகாது. பிரவாகம் சூழ்நிலும் தொழிலும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்கள் கூடாது, என்னை அணுகாது. Yeah.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியர்கள் சார்பிலே ஆண்டவுடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 213 வாரத்திலையும் கூட ஆண்டவுடைய கிருபையினாலே மத்தேயு 24:4 வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 24:4, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நாம் பொருட்களை இப்போ எடுத்துலேருந்து தான் வாங்குகிறோம். நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்மளத்தில் இருக்கிறது கிடையாது. மற்றவர்களிருந்து பொருட்களை வாங்குகிறோம். ஆனால் வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்குறோம். ஆனால் எல்லா பொருட்களும் தரமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் நம்ம பார்க்கும்போது அவர்கள்ட்ட நம்ம கேட்டோன்னா அவங்க நமக்கு தரக்கூடிய ஒரு சாம்பிள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி தரக்கூடிய பொருள் ஒன்றா இருக்குது. அப்புறம் நம்ம வீட்டில் வந்து பார்த்தா அந்த பொருள் வேறு மாதிரி இருக்குது. இப்படி தான் அநேக இடங்களே இருக்குது. அது நம்ம ஊருக்கெலாம் போனோம்னா பாருங்கள், இடங்கள் நம்ம காரில் போகும்போது நம்ம ஏதாவது பொருட்கள் வாங்கினோன்னா நமக்கு தர்றது நல்ல பொருளாக தர்றாங்க, அப்புறம் அவங்க பேக்கெட்டில் தர்றது எப்படியாவது கெட்ட பொருட்களாக தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு திருப்பி வரவா போகிறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்மளும் சரி போகிற போக்கில் சரி பாவம் நடத்துல நின்று வைக்கிறாங்களேன்னு சொல்லி வாங்குகிறோம். வாங்கும்போது அதில் நிறைய மோசமான பொருட்கள் தான் என்ன செய்து இருக்குது. வாங்குவவர்களை நுகர்வோர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நுகர்வோர்களுக்கு வந்து சரியான பொருட்கள் கிடைக்கலாம். அவங்க அதை கோர்ட்டில் போய் நுகர்வோர் கோர்ட்னு இருக்குது, அதில் போய் அதை என்ன செய்யலாம், அவங்களுக்கு கேட்ட நஷ்டஈடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ சட்டத்திட்டங்களை என்ன செய்யிருக்காங்க வச்சுருக்குறாங்க. ஆனாலும் கூட இந்த ஏமாத்துறவங்க வஞ்சிக்கிறவங்க இன்னும் இருந்து கொண்டே தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க பாருங்கள். அது மட்டுமாவே கலப்படம் நிறைய பண்ணுறாங்க. அரிசியில் கல் வைக்கிறாங்க, அது மாதிரி மிளகில் பப்பாளி விதை, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று அவங்களாவே கண்டுபிடிக்கிறாங்க. நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. தேரில் சக்கரை தண்ணியை கலந்து வச்சிடுறாங்க. நம்ம ஒரு மருந்துக்காக அதை வாங்கணும்னு சொன்னால் அதில் சரியான பலன் என்ன கிடைக்கிறதே கிடையாது. அப்போ இப்படி எல்லா விதத்தில் வஞ்சிக்கிறதாக தான் என்ன செய்து இருக்குது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, கொள்ளுகிறவன் நல்லதில் நல்லதில் என்பான் போய்விட்ட முன்பு மெச்சிக்கொள்வான்னு சொல்லி. அப்போ நம்ம வாங்கும்போது நல்லதுன்னு சொல்லி விற்கிறவங்க என்ன செய்வாங்க, நாம நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, குறைஞ்ச விலைக்கு வாங்கலான்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி பாரு அவங்க போன பிறகு சரி குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டோம்னு சொல்லி நினைப்போம். ஆனால் வீட்டில் வந்து பார்த்தா நம்ம என்ன செய்வோம், வஞ்சிக்கப்பட்டிருப்போம், ஏமாற்றப்பட்டிருப்போம். அப்போ அந்த வஞ்சிக்கப்படுதல்னு சொல்லும்போது நம்ம ஏமாற்றப்படுதல், நமக்கு நல்ல பொருள் கிடைக்காத ஒரு தன்மை, நமக்கு நம்முடைய எண்ணத்தில் அல்லது நம்முடைய மனதில் ரொம்ப வேதனையான காரியம் இப்படிலாம் தரக்கூடியது இந்த வஞ்சிக்கப்படுதல்ங்கிற ஒரு எண்ணம் பாருங்கள். அப்படி இருக்கும் பொழுது உலகப்பிரகாரமான ஒரு காரியத்தை ஒரு பொருளை வாங்கும்போது நம்ம வஞ்சிக்கப்பட்டோம்னு சொன்னால் நம்ம இவ்வளோ வருத்தப்படுறோம். அதே சமயத்தில் ஆண்டவருக்கான காரியங்கள், ஆண்டவர் சொல்லிக்கிற காரியங்களெல்லாம் நம்ம மனதில் வைக்காமல் சாத்தான் சொல்லக்கூடிய கெட்ட காரியங்களை நம்முடைய மனதில் வைத்து அல்லது நம்ம செயல்பட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்ம சாத்தானால் வஞ்சிக்கப்படுறோம்னு சொல்லி யோசிக்கிறதே கிடையாது. ஒருவேளை ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்குது, யாருமே இல்லை, ஒரு நல்ல பொருள், ஒருவேளை நமக்கு தேவையான பொருளாக கூட இருக்கலாம், இருந்தாச்சுன்னா சரி யாரும் இல்லை சரி நம்ம போய் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அப்போ அது அந்த நேரத்தில் தான் சாத்தான் என்ன செய்வான் சொல்வான், யார் தான் பார்க்கலையே, யாரும் ஏதோ வச்சுட்டு போயிருக்காங்க எடு அப்படின்னு சொல்லி சொல்வான். அப்போ நம்ம நாமே என்ன செய்யறோம், வஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த இடத்துல என்ன செய்யும் காணப்படும். அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம நேரங்கள்ல நம்ம ரொம்ப எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரும் பார்க்காட்டாலும் யார் பார்க்கறா, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆகார் சொன்னது மாதிரி நீர் என்னை காண்கிற தெய்வங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய மனதில் எப்போது இருந்தனா நாம் என்ன செய்ய மாட்டோம், நாம் வஞ்சிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கவே மாட்டோம். அருமையானவர்களே பாருங்க, 2 Corinthians 7:2 பாருங்க, நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனை வஞ்சிக்கவில்லை அப்படின்னு சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்கிறார். எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார், எவ்வளோ உறுதியாக சொல்கிறார் பாருங்க. நாங்கள் யாரையும் கெடுக்கலை, நாங்கள் யார்ட்டையும் பொய் சொல்லலை, யாரையும் நாங்கள் யாருக்கும் நாங்கள் அநியாயம் செய்யலை, யாரையும் நாங்கள் கெடுக்கலை, யாரையும் வஞ்சிக்கலைன்னு சொல்கிறார். நம்மளால் எப்படி சொல்ல முடியுமா, நாங்கள் யாரையும் கெடுக்கலை, நான் யாரையும் ஏமாற்றலை அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம இந்த வசனத்தை எப்போது மனதில் வச்சுக்கணும். நாம் யாரையும் எப்படி நாம் மற்றவங்களால் வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி விரும்புகிறோமோ அதே போல் நாம் மற்றவங்களும் என்ன செய்யக்கூடாது, வஞ்சிக்கவே கூடாது. பாருங்கள் கலாத்தியர் 6:7 போட்டிருக்கு, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன்னு சொல்கிறார். நம்முடைய பயம்லாம் எப்படி இருக்கணும், நம்முடைய விருதை என்ன செய்யுது, வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னு நம்ம விரும்புகிறோம். அதே மாதிரி நாமளும் மற்றவங்களும் என்ன செய்யக்கூடாது, வஞ்சிக்கூடாது, ஏமாற்றக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யணும், எப்போதும் இருக்கிறதாக்காக நம்ம என்ன செய்யணும், செயல்படணும். ஒருவனும் யாரும் நம்மளை என்ன செய்யணும், வஞ்சிக்க கெடுக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும். அந்த பரமண்டல ஜெபத்தில் ஒரு இது மற்றவங்களின் சோதனைக்கு உட்படாத பிடிக்குன்னு சொல்லியிருக்கு. அப்போ மற்றவங்களுக்கு சோதிக்கப்படக்கூடாதுன்னு நம்ம இடம் கொடுக்கணும். அதே சமயத்தில் மற்றவங்க நம்மளை ஏமாற்றாமல் இருக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். சில சமயத்தில் நம்ம நினைச்சிருவோம், 10 ரூபா இருந்தால் போனால் போட்டு அப்படி இல்லை,
மற்றவங்க வஞ்சிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அப்படின்னா அவங்க திரும்ப திரும்ப மற்றவங்களை இருந்து ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க, சொல்வாங்க ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்வாங்கன்னு சொல்லி. ஆகையினால நம்ம என்ன செய்யணும், யாரும் நம்மை வஞ்சிக்க விடாது, ஏமாற்றாதபடிக்கு, ஏமாற்றி விடாதபடிக்கு, நாம் அந்த வஞ்சகத்தில் விழுந்து விடாதபடிக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை வேதவசனம் நமக்கு தெளிவாக எனச்சு சொல்கிறது. அதனுடையனால யாரும் நம்மை வஞ்சிக்காதபடிக்கு, நாம் அது அதை நம்பி ஏமாந்து விடாதபடிக்கு தெளிவான புத்தியோடு இருக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம். பக்தரின் கீழ்கள் சுற்றர்கள் போகும் பாதையின் கீழ்